உலகத்துக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்கள் மற்றும் நடுவில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னோட பங்கேற்ற வணக்கம். ஒரு தாரம் உதயமாகிறது. இன்னைக்கு இங்கே நிறைய தாரங்கள் உருவாகி இருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா ஷைன் பண்ணி மேலுக்கு மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸோட என்னோட மனசுலையும் ஒரு இடம் கிடைச்சு பெரிய ஸ்டாரா அமையணும்னு நான் இந்த ஒரு தருணத்துல வேண்டிக்கிறேன், கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். இந்த இசையமைப்பாளரை பத்தி சொல்லணும்னா, அவரோட ஃபேமிலியே எல்லாருமே ரொம்ப படிப்புலையும் சரி கவிஞர்களா இருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி இசை துறையில கூட அவங்க அக்கா வந்து எனக்கு குரு சுஷிலா தேவி டீச்சர். ரொம்ப வருஷமும் இவர் நான் சின்ன குழந்தை இருக்கும்போது ஹார்மோனியத்தில் நிறைய பாடல்கள் அவர் கம்போஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் தமிழில் அவரோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லோரும் நிறைஞ்ச மனசோட அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும். அவ்வளோ திறமைசாலி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா தான் அவரால் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அவருக்கு இன்னும் நிறைய நிறைய படங்கள் வரணும்னு நான் வேண்டுகிறேன். இந்த படத்தில் ஆண்டனி சாரை பற்றி சொல்லணும். அவர் அவரோட ட்ரூ ஸ்டோரி, அவரோட லைஃப்பை ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த அவங்களோட மனைவியும் பையனும் கூடவே வந்திருக்காங்க. என்ன சொல்றது, பொண்ணு கூட அவங்க ஃபேமிலியும் இங்கே வந்திருக்காங்க. இறைவன் நம்மளுக்கு எல்லா பிளெஸிங்ஸும் கொடுத்து இந்த படம் மிக்க வெற்றிகரமாக அமைத்து அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்சு அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லோருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.